ஐபிஎல் தொடரின் 10வது லீக் போட்டியில பெங்களூரை 7 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி கல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றிருக்கு. மும்பை சென்னை அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு அடுத்து ரசிகர்கள் விறுவிறுப்பா எதிர்பார்த்த போட்டிகள்ல ஒண்ணு கல்கத்தா பெங்களூர் அணியின் போட்டி தான். ஏன்னா கடந்த காலத்துல கொல்கத்தா அணியின் கேப்டனாக கம்பீர் இருந்த போது பெங்களூர் அணியின் கேப்டனா விராட் கோலி இருந்தாரு. அப்போ பல போட்டிகள்ல இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு மோதுற அளவுக்கு போயிருக்காங்க. கம்பீர் அணியின் வீரராக மட்டும் இல்லாம லக்னோ அணியின் பயிற்சியாளராக இருந்த போது கூட ரெண்டு பேருக்கும் நடுவுல வெடித்த கலவரத்தை ஐபிஎல் ரசிகர்கள் மறந்திருக்கவே மாட்டாங்க. அதன் அடிப்படையில இந்த ஆண்டு கொல்கத்தா அணி தலைவராக கம்பீர் செயல்பட்டு வராரு. இந்த நிலையில இருவருக்குள்ள இருக்கும் இந்த கடந்த கால பிரச்சனை மீண்டும் வெடிக்கும்னு எதிர்பார்ப்பு ஏகிரிடுச்சு. அத்தோட அணியின் வீரர்களின் பயிற்சியின் போது கம்பீர் அளித்த ஒரு பேட்டியில, நான் எப்போதும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு டீம்னா அது ஆர்சிபி தான். ஏன்னா அவங்க கிட்ட கோப்பை இல்லட்டினாலும் பலம் வாய்ந்த வீரர்கள் இருக்கதால கோப்பை இருப்பது போலவே உணர்கிறாங்க. அதனால அவங்கள தோற்கடிக்கிறது தான் நான் விரும்புவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இதனால அவர் மேல கோபமான கோலி ரசிகர்கள் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு சமூக வலைதளங்கள்ல சாடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல நடைபெற்றுச்சு. இதுல கொல்கத்தா அணி டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. இதன்படி விளையாட பெங்களூர் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்களை குவித்தது. இதில் ஓபனராக இறங்கிய கோலி பொறுப்புடன் ஆடி 83 ரன்களை குவித்திருந்தாரு. இதை தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 16.5 ஓவர்கள்ல இலக்கை எளிதா எட்டிருச்சு. இதனால ரசிகர்கள் பெரும் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த போட்டி கொல்கத்தா பக்கம் சாஞ்சிருச்சு. இதன் மூலம் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இதையடுத்து யாரும் எதிர்பார்க்காத வகையில போட்டி முடிஞ்சதும் கோலியும் கம்பீரும் கைகோலுக்கி கட்டி அணைச்சு நலம் விசாரிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை ரசிகர்கள் மட்டும் இல்லாம சக வீரர்களும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுவே போட்டியின் மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த வெற்றியின் மூலமா கொல்கத்தா அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்லேயே மற்றொரு அணியின் சொந்த மைதானத்துல வெற்றி அரசித்த முதல் அணி அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. ஏன்னா மற்ற 9 போட்டிகள்ல வெற்றி பெற்ற அணிகள் அனைத்தும் தங்களது சொந்த மைதானங்களிலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. இதே வேளையில கோலி ஆர்சிபி அணிக்காக அதிக சிக்ஸர்களை அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் பெறாரு. அவர் ஆர்சிபி அணிக்காக 241 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து கெயில் 239 சிக்ஸர்களை அடிச்சது குறிப்பிடத்தக்கது.